கருப்பா இருந்ததால சுப்ரியாவை அவங்க மாமியார் வீட்டுல எப்பவுமே குத்தி பேசுவாங்க. அவ நிலைமை என்னன்னா, அவ சக்காலத்திய வீட்டுக்கு வர வைக்கணும். அவ அடே எங்க போயிட்ட, ஆர்த்தி தட்டை எடுத்துன்னு வர இவ்வளவு நேரமா, ரவி தாரா எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காங்க? கொண்டு வந்த அத்த, ஒண்ணுமே பேசாம அவங்களுக்கு ஆர்த்தி பண்ண. அவன் என்ன இது, இவ கையால இதெல்லாத்தையும் பண்ண வைக்கிற? அவன் மூஞ்சிய நல்லா பார்க்க முடியல. நான் ஏன் அவளை ஆர்த்தி எடுக்க சொல்றேன்னா, அப்பதான் அவளுக்கு தெரியும் சக்காலத்திய வரி வரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இவ விவாகரத்து கொடுக்க மாட்டா, இங்கே இருக்கணும், நான் வீட்டு ஒரு மூலையில இருக்கேன்னு வேற சொல்றான். வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவையில்லையா? இவ போயிட்டான்னா வீட்டு வேலை யாரு செய்வா? சுப்ரியா ரவி கூத்தாராவுக்கு ஆர்த்தி பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறா. சுப்ரியாவை வீட்டுல எல்லாரும் வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. ஆனா சுப்ரியாவோட நிலைமை எப்படின்னா, எல்லாத்தையும் மௌனமா தாங்கிக்கணும். அத்த, இன்னைக்கு நானும் ரவி மூவி பார்க்க போறோம். என் துணியெல்லாம் அழகா இருக்கு, நிறைய துணி இருக்கு. என்னம்மா என்ன இப்படி சொல்ற? நீ அறாம பிக்சர் பார்த்துட்டு வா, துணிய சுப்ரியா துவப்பா, நான் அவளை கூப்பிடுற. சுப்ரியா, அடியே சுப்ரியா. அத்த இங்க வா, எல்லா துணியும் சாயங்காலத்துக்குள்ள துவச்சு அயன் பண்ணி வை. அவங்க பிக்சர் பார்க்க போறாங்க, சரியா? அவ போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நீதான் பண்ணும். வேற ஏதாவது இருக்காமா தாரா? அது கூட சொல்லு, பண்ணிடுவ. இல்லம்மா, வேற ஒன்றும் இல்ல, அவ்வளவுதான். நான் ரெடி ஆகுற, ரவி வந்துடுவாரு. இதுல நான் என்ன போட்டுக்கிட்டோம்? மருமகளே, நீ என்ன போட்டுக்கிட்டாலும் உனக்கு நல்லாதாமா இருக்கும். நீ எவ்வளோ கலையா அழகா வெள்ளையா இருக்க. சுப்ரியா, நீ சொன்ன என்ன போட்டுக்கிட்டோம்? மருமகளே, என்ன பேசிட்டு இருக்க? அவ என்ன சொல்லுவா? அவ நிறத்தை பாரு, கருப்பா இருக்க. அவ எது போட்டாலும் நல்லா இருக்காது. வேற அவங்களுக்கு என்ன சொல்லுவா? இவளை கேக்குறது வேஸ்ட். அவ கண்ணும் மூஞ்சும் நெருமும் ஒன்னும் நல்லால. இதுக்கப்புறம் அவளை கேட்காதம்மா. அவளுக்கு அவமானம் ஆனது நினைச்சு சுப்ரியா அழுதா, மௌனமா போயிட்டா. தாரா வந்ததுக்கு அப்புறம் ரவி கூட மாறிட்டா. அவ கூட சுப்ரியாவை அவமானப்படுத்துவா. ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சுப்ரியா அவங்க அம்மா வீட்டுக்கு போனா. அங்க அவளோட அழுகைய நிறுத்த முடியல. நான் உனக்கு முதலே சொன்ன ரவிய விவாகரத்து பண்ணிடுன்னு. நீ அந்த வீட்டுல சக்காலத்தியோட எப்படி இருக்கமா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அந்த வீட்டை விட்டு இங்க வந்துடுமா? அத்த என்ன சொல்றீங்க? இங்க அவளை கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தணுமா? இங்க வர்றது ஒண்ணு தேவையில்ல, உங்க வீட்லயே இரு. எங்க பசங்க கூட வளர்றாங்க, பார்த்து கத்துப்பாங்க. தப்பு நினைக்கலன்னா ஒன்று சொல்ற, நீ கருப்பா இருக்க. அழுக இருக்கிற ஒரு ஆணு கருப்பான பொண்ணோட எப்படி இருப்பா? அதனாலதான் மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல அண்ணி, நான் இங்க வர மாட்டேன், நான் அம்மாவை தான் பார்க்க வந்தேன். அம்மா, நான் கிளம்புற. அவங்க அண்ணியோட பேச்சு கேட்டு சுப்ரியாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. அழுதுட்டே வீட்டுக்கு வந்தா. கொஞ்ச நாள்ல கருவா சோத் பண்டிகை வந்தது. தாரா அந்த விரதத்தை பண்ணியே ஆகணும், ஏன்னா அது முதல் பண்ணிக்கை. ஆனா சுப்ரியா ரொம்ப வருஷமா இந்த விரதத்தை பண்ணிட்டு வரா. அவ ரவிக்காக இந்த வருஷமும் கூட விரதம் பண்ண ஆசைப்பட்டான். சுப்ரியா கூட கருவா சௌத் விரதத்தை பண்ணா. ஆனா ரவியும் அத்தையும் தாராவை மட்டும் கவனிச்சாங்க. தாரா பொண்ணே, நீ காத்தல்ல இருந்து ஒண்ணு சாப்பிடல, நிலவு வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரம்தா. அப்புறம் ரவி கையால தண்ணிய குடிச்சு நீ விரதத்தை முடிக்கலாம். சரி அத்த, நான் ரவியோட தீர்காயசுக்காக தான் விரதத்தை பண்றேன், அதனால எனக்கு பசி தாகத்தோட கவலை இல்லை. நல்லா இருமா மருமகளே, நல்லாயிரு. உன்னை மாதிரி நல்ல மருமக தான் நான் ரவிக்காக வேண்டினேன். உனக்கிட்ட நல்ல மருமக, நல்ல மனைவியோட எல்லா குணங்களும் இருக்கு. அத்த, நான் எல்லா சமையலும் முடிச்சிட்டேன், நீங்க சொன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வர. சமையலை முடிச்சிட்டேன் இல்ல, இங்க ஒன்றும் வேலை இல்லம்மா. அது இல்லாம ரவி தாராக்கு தான் தண்ணி கொடுப்பா, நீயே தண்ணி குடிச்சிட்டு விரதம் முடிச்சிடுமா? உனக்கு இந்த விரதமே இல்ல, நீ பிடிவாதமா இந்த விரதம் பண்ற. எப்போ ரவி தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ, நானும் தாராவை தான் மருமகளான்னு நினைக்கிறேன். அத்த, நான் வர. சுப்ரியா அழுதுட்டே வீட்டு விட்டு போகும்போது அவளை தடுத்து தாரா நிலுத்துறா. அத்த சொன்னதை கேட்டேல, நான் சொல்றது கூட காதை திறந்து கேளு. கொஞ்ச நாள்லயே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துற, அப்பதான் என் பேரு தாரா. எங்க போறியோ போயிட்டு வா, எனக்கு ரொம்ப ரொம்ப பசியா இருக்கு, நான் சாப்பிட உள்ள போறேன். ஆ, இத பத்தி நீ அத்தைக்கு சொன்னா என்ன மாதிரி கெட்டவ இருக்கவே மாட்டா. சுப்ரியாக்கு தெரிஞ்சது தாரா பொய் விரதம் பண்றான்னு.
சுப்ரியா கோயிலுக்கு போறா. அவ மனசு சரியில்லை. கோயில்ல ஆர்த்தி பண்றாங்க, அதனால அவ அங்கே இருந்தா. அப்போ ஒரு பையன் சுப்ரியா கிட்ட வரா. சுப்ரியா அண்ணி, ரவி அண்ணே கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. என்ன, ஸ்டெப்ஸ்ல விழுந்துட்டாரா? அம்மா தாய என்னோட கணவரை காப்பாத்து, என் தாலிய காப்பாத்துமா. சுப்ரியா ஓடி வீட்டுக்கு போறா. ரவிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரவி ஊனமாயிட்டா. இந்த விஷயம் தாராக்கு தெரிஞ்சதும் ரவி இருந்து தாரா தூரமா போயிட்டான். தாரா கண்ண, நீ எங்க போற? என்ன உன் கையில பொட்டு பொடுக்கல இருக்கு? நான் இந்த வீட்டு விட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். நான் ஒரு ஊனமான ஆளோட என் வாழ்க்கைய வாழவே மாட்டேன். நான் அழகா இருக்க, இளமையா இருக்க, எனக்கு நிறைய பசங்க கடிக்குப்பாங்க. ஒரு ஊனத்தோட இருந்து நான் என் லைஃபையே கெடுத்துக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க, இந்த உறவு எனக்கு வேணாம். நான் இனி ரவியோட இருக்க மாட்டேன். தாரா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப விருப்பப்பட்டு. நீ என்னோட பொண்டாட்டிமா, ஆனா கஷ்டத்துல நீ விட்டுட்டு போற, இது சரியில்லை. தாரா, நீ ரவிய காதலிக்கலையாமா? அத்த, காதல் நடமாடுற மனுஷனோட தான் வரும், ஒரு ஊனமானவ மேலல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, நான் போறேன். விவாகரத்து பத்திரத்தை நான் அனுப்பி விடுறேன். தாரா கஷ்ட காலத்துல அங்கிருந்து போயிடுறான். ஆனா சுப்ரியா ஒரு மனைவி கடுமைய சரியா செய்றா. சுப்ரியா பூரா நாள் ரவி சேவைய செய்றா. இதை பார்த்து ரவியும் அவங்க அத்தையும் வெக்கப்படுறாங்க. எந்த சுப்ரியாவை அவமானப்படுத்தினாங்களோ, அவளை விட்டு வேற கல்யாணம் பண்ணாங்களோ, இன்னைக்கு அதே சுப்ரியதா தான் ரவியோட சேவை பண்றா. சுப்ரியா பண்ற சேவையால ரவி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரா. இந்த விஷயம் தாராக்கு தெரிஞ்சதும் அவ திரும்பி வீட்டுக்கு வரா. ஐ எம் சாரி ரவி, என்னை மன்னிச்சுடு. அத்தை, நான் பயந்துட்டேன், இப்ப நான் வந்துட்டேன். பாருங்க, ரவி சீக்கிரம் சரியாயிடுவாரு. நீ சரியா சொல்ற தாரா, நான் சீக்கிரமா குணமாயிட்டேன். ஆனா உன்னால இல்ல, ஏன் பொண்டாட்டி சுப்ரியாவால. இங்கிருந்து போ, இனிமே என் கண்ணு முன்னாடி வந்துடாத. டிவோர்ஸ் நோட்டீஸ அனுப்பி வைக்கிறேன். என் பொண்டாட்டி சுப்ரியா, அவ மட்டும்தான். ரவி சரியாதா சொல்றா, என் மருமக சுப்ரியாதா. நீ இல்ல, நீ சுயநலவாதி. கஷ்ட காலத்துல என் பிள்ளைய விட்டுட்டு போயிட்ட, இப்போ இங்கிறது போ, போயிடு. தாரா கேட்டதா ரவி அத்தை என்ன சொன்னாங்கன்னு? கெட் அவுட். தாரா கோபமா அங்கிருந்து வெளியே போறா. சுப்ரியாவுக்கு திரும்பவும் அவ குடும்பம் கிடைச்சது. அந்த நாளுக்கு அப்புறம் அவ புருஷ அத்தையோட சந்தோஷமா வாழ்றா. மாயாக்கஞ்ச் என்கிற ஊர்ல மாற்றாந்தாய் பசங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தி பார்க்க வெள்ளையா இருப்பா, பேரு நிஹாரிக்கா, அழகா இருப்பா. இன்னொருத்தி பேரு பல்லவி, அவ பார்க்க கருப்பா இருப்பா, முடிய வேற இருக்காது. ஆமா, அது தலைக்கு வைக்கிற எண்ணெய் இருந்தா குடுங்கம்மா. எனது தலைக்கு வைக்கிற எண்ணெய் வேணுமா? எதுக்காக அந்த எண்ணெய்? அடி போடி, ஷாம்பு எண்ணெயோ வேஸ்ட் பண்ண வந்துட்டா இவ. எது பண்ணாலும் சரியா நல்லா ஆகாது உனக்கு. இந்த மெயின்டைன் பண்றதுக்கு வேற எல்லாம் வேஸ்ட் பண்ற. கருப்பா எப்படி அசிங்கமா இருக்க பாரு. நிஹாரிக்கா, என்ன இப்படி கேலி பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? மன ஆனந்தம் கிடைக்குது. உனக்கு வேற வைத்தறிச்சல்டி. என்னை பார்த்து நான் அழகா இருக்கான்னு சொல்லி இவ்வளவு இருந்தாலும் உனக்கு ரொம்பதான் டி கொழுப்பு. எப்பவுமே அவளை பாவம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஏன்னா அவளை அவ தங்கச்சின்னு நினைச்சு ரொம்பவே அவளை பிடிக்கும் அவளுக்கு. அதனால பேசி எதுவும் ஆக போறதில்லன்னு சொல்லி பேச மாட்டா. அவ வாய மூடிக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா காலேஜுக்கு. காலேஜுக்கு போன உடனே அங்கேயும் ஜனங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோடா வந்துட்டா பாரு, இவ முகத்தை பாரு, அவ தலைய பாரு. ஐயோ, பாய்கோட் பியூட்டி. இவளுக்கு முடி வேற இல்லடி, இவளுக்கு ஏதோ கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் காலேஜ்ல விடக்கூடாது. காலேஜ்க்கு போனாலும் எப்ப பாரு அவளை டீஸ் பண்ணிட்டு அவ மேல டொமேட்டோ வேற அடிக்கிறாங்க. அவளை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. அங்க பாரு, முடியே இல்ல. கண்டிப்பா இவளுக்கு பெரிய வியாதி இருக்கு. தயவு செய்து என்ன அடிக்காதீங்க. எனக்கு எந்த மாதிரி டிசீஸோ இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இவ்ளோ முடி கொட்டுதுன்னா கண்டிப்பா உனக்கு கேன்சர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏய் அட கருப்பு நாயே, என்னடி இது இவ்ளோ அழுக்கா வந்திருக்க வீட்டுக்கு? அதுக்குள்ள நிஹாரிக்கா அங்க வந்து இப்படி சொல்றாங்க. அம்மா, இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு இவளுக்கு கேன்சர் இருக்கா. கேன்சர்? இவள வீட்டுல இருந்து வெளியே துரத்து. இவளை வீட்டுல வச்சுட்டு இருந்தனா நம்மளுக்குதான் பிரச்சனை. வேணாம்மா, வேணாம், தயவு செய்து என்ன அனுப்பாதீங்கம்மா. என்ன அனுப்பிட்டா நான் எங்க போவ சொல்லுங்க. போடி, போய் எங்கனா போய் சாவு. நீ இங்க இருந்து சாக்குறதுக்கு பதில் வேற எங்கன்னா போய் செத்தா நாங்க சந்தோஷமா இருப்போம். இல்லனா உன்னை எவனுக்கோ கட்டி கொடுக்க முடியாம தலையில தான் வச்சு சுமக்கணும். அம்மா சரியா சொன்ன. ஃபர்ஸ்ட் இவளை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பு.
அப்படின்னு பேசிட்டு அவளை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. பாவா அவ அழுதுகிட்டே காட்டு பக்கம் நடந்து போயிடுறா. நான் பொறுக்கும் போதே செத்து போயிருக்கணும். இந்த கருப்பு, இந்த முடி, இது எல்லாம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணது. வேண்டாம், இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம். இன்னைக்கு ரொம்பவே எல்லாம் ஏறிட்டாங்க, டொமேட்டோ அடிச்சாங்க, அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து வேற என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. அம்மா நீ எங்க இருக்கம்மா? எதுக்காகம்மா என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கற? வாமா என்ன காப்பாத்துப்பா. பல்லவி அழுதுகிட்டே நடந்துட்டு போயிட்டு இருப்பா. நடந்து நடந்து அவளுக்கு டயர்டாயிட்டு இருக்கோ. ராத்திரியாக ஒரு மரத்துக்கீழ உட்காந்து அவ நல்லா தூங்கிடுவா. அப்ப அவளுக்கு கனவுல அவங்க அம்மா தெரியறாங்க. அவங்க அம்மா அவகிட்ட ரொம்பவே பாசமா பேசுவாங்க. அம்மா என்ன எதுக்காகமா விட்டு போயிட்ட சொல்லுமா. உன் கூடவே என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லம்மா. நான் இங்க இருக்க மாட்டேம்மா. இந்த உலகம் ரொம்பவே கெட்டதுமா, ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுமா என்ன. நான் இங்க இருக்கவே மாட்டேன். பல்லவி, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வரல தாயி. உன்னை ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்க. இதுக்கு மேல நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொன்ன உடனே ஆஷாவோட உடம்புல இருந்து ஒரு ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் பல்லவி உடம்புக்குள்ள போன உடனே அவளுக்கு லாங் ஆன முடி, அதுக்கப்புறம் வெள்ளையா மாறிடுறா. ரொம்ப அழகா இருப்பா. அவ பாக்க தேவத மாதிரி இருந்தா. அப்ப ஆஷா சொல்றாங்க, பல்லவி இது உனக்கு வெறும் முடி மட்டும் இல்லடா செல்லம், இது ஒரு மாயா முடி. சரியா, நீ எப்ப என்ன கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கும். அட கடவுளே, எனக்கு எவ்வளவு அழகான முடி, பார்க்க கூட நான் ரொம்ப அழகா இருக்க போல இருக்கு. அட, இப்பவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே அவங்க ரெண்டு பேரும் பல்லவிய பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஒன்னும் புரியல அவங்களுக்கு. அம்மா நிஹாரிக்கா, நான் காட்டுல உட்காந்து அழுதுட்டு இருந்தனா, அப்ப அம்மா கனவுல வந்தாங்க, வந்து எனக்கு வரம் கொடுத்தாங்க. நான் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லி. என்னது வரம் கொடுத்தாங்களா? இதெல்லாம் நம்ப முடியாது. மொத அந்த மாயம் என்னன்னு சொல்லி காட்டு, அப்புறம் பாக்கலாம். ஹே என்னோட மாயா முடி, உன்னோட மாயத்தை காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவளோட முடியில ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல இருந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அடடடா என் பல்லவி குட்டி, என் செல்லோ, நான் உன்ன ஒரு பிச்சைக்காரச்சின்னு தானே நினைச்சேன். ஆனா நீ தனலக்ஷ்மியா மாறிட்டடி, அழகா வர இருக்க. உன் முடி, உன் கலர், அடடடடா நீ ஒரு பொதையலாயிட்ட. அடடடடா என் குழந்த, ஏன் கண்ணே பட்டுடம் போல இருக்குடா அப்பா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. வா வா வா, உனக்கு இப்பவே நான் திருஷ்டி எடுக்க போறேன். இது உன்னோட வீடு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம். சரியா, அவளோட மாயா முடியால அவளுக்கு வீட்டுல ட்ரீட்மெண்ட் வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்ல, அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் பல்லவி மற்றும் அவங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு லேடிய பாக்குறாங்க. யாராவது உதவி பண்ணுங்கம்மா. என்னம்மா என்னாச்சு? ஏய் பல்லவி, கிட்ட போகாத. பாத்தல்ல அவங்களுக்கு ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை தொட்டா உனக்கும் வந்துடும்டி, மறுபடியும் கஷ்டப்பட போறியா நீ. அம்மா எனக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. அம்மா நான் இந்த ஒரு வியாதியால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு உதவி பண்ணு. இந்த பெயின் என்னால தாங்க முடியல, எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும், புது வாழ்க்கை வேணும். ஹே மாயா முடி, உன்னோட மாயைய காட்டு, இந்த அம்மா கேட்டது அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்ன உடனே முடியில ஒரு வெளிச்சம் வந்து அந்த வெளிச்சத்துல இருந்து அந்த பாட்டிய சரியாக்கிடுது. அந்த பாட்டி சரியான உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷத்துல அவங்க கை கால் புரியல. அம்மா உனக்கு ரொம்ப நன்றி தாயி, நீ நல்லா இருக்கணும். நான் இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்ப எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு உன்னால. அப்புறம் அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. எப்பவுமே வீட்டுக்கு ஏழைங்க வந்து அவகிட்ட உதவி கேட்பாங்க. உதவின்னு வந்தவங்கள வெறும் கையில அனுப்பவே மாட்டான், எல்லாருக்கும் உதவுவா. ஆனா நிஹாரிக்காக்கு இதெல்லாம் பார்த்து பிடிக்கவே இல்ல. அட கருப்பு நாயே, கருப்பா இருந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு போஸா இரு இரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ராத்திரி தூங்கவே இல்ல, முடிய கட் பண்ணி தள்ளிட்டா அப்ப என்ன ஆகுதுன்னு பாரு. ராத்திரி உன்னோட கதை முடிச்சிடுறேன். ராத்திரி ஆகுது, நல்லா தூங்கிட்டு இருப்பா பல்லவி. அப்ப நிஹாரிக்கா சிசர் எடுத்துட்டு போய் கட் பண்ண ட்ரை பண்றா. அவ பல்லவியோட முடிதான் கட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த சிசர் நிஹாரிக்காவோட முடிய கட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு முடி கூட இல்லாம எல்லா முடியும் கட் பண்ணிடும். அம்மா என்னோட முடி, அம்மா பாருமா என்னோட முடி பாருமா, நான் மொட்டை ஏட்டமா. அட என்ன ஆச்சு, எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? என்னடி இது நிஹாரிக்கா, முடி என்னாச்சு? தெரியலம்மா, நான் இவ மேல வைத்தறிச்சல் பட்டு இவ முடிய கட் பண்ண ஏன் முடி மொட்டை ஆயிடுச்சு. ஏ முட்டாள், பல்லவி முடிய கட் பண்ண சொல்லி யார் சொன்னது உனக்கு? உனக்கு தேவைதா இதெல்லாம்?
படுப்பட்டாதான் புரியும் உனக்கு. நிஹாரிகா, எதுக்கு உனக்கு என் மேல எப்பவுமே இவ்வளவு வைத்தறிச்சல் சொல்லு? நான் உன்ன என் சொந்த தங்கச்சியா தான் பாக்குறேன், ஆனா நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற? எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நீ இன்னைக்கு அனுபவிக்கிற பாரு. பல்லவி அப்படி சொன்ன உடனே நிஹாரிகாக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. அவ ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. பல்லவி அவங்கள மன்னிக்கிறாங்க. அப்புறம் மாயா முடி உதவியால மறுபடியும் அவங்களுக்கு முடி வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. Thanks for watching.